பொறுமையாக வாங்கண்ணா பார்த்து. ஐயோ சாரிண்ணே. ஓகேண்ணா. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டீம் ரைடர். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக். நான் வந்து ஏற்கனவே போஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து டிடிஎஃப் அண்ணனா ரொம்ப பிடிக்கும். அவங்க விளாக் பண்ணுறது எல்லாமே வந்து நிறையா விளாகர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து டிடிஎஃப் அண்ணாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சேனல் ஆரம்பித்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருந்தேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடிஎஃப் அண்ணன் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நானே வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓனாக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பொருள்லாம் வரதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஆடியோ வந்து கீழே வந்து வின் பிளாஸ்ட் வந்து செம்மையாக அடிக்குது. அதனால தான் வந்து தெளிவாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ வந்து யாரும் இன்னும் பண்ணலை. எப்போனா ஜெய்மூனி அண்ணா மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் தமிழ் ட்ரக்கர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தஞ்சாவூர் தான். அதில் வந்து அந்த அண்ணன் வந்து வெளியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மோட்டோவில் வந்து யாருமே பண்ணல அவ்வளோவா. பண்ணுறாங்க, நான் ஒன்று ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக எனக்கு வந்து தெரில. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மோட்டோ விளாக் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து சீக்கிரமாக 4000 hours முடிக்கணும். முடித்தால் தான் நம்ம வந்து நான் இதோட 3வது சேனல் இது வந்து நான் வந்து நிறையா சேனல் வந்து தோல்வியாகி தான் வந்து இந்த சேனலுக்கு வந்திருக்கேன். 3னு சொல்ல முடியாது, ஒரு 6 கிட்டே இருக்கும். நான் சும்மா 3னு சொல்கிறேன் உங்களுக்காண்டி. எப்படி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து மேலே மேலும் வந்து எனக்கு ட்ராவலாக வந்து செம்மையாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் வந்து கையில் கால வந்து என்னை விடுங்க, வீட்டிலேருந்து விடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணேன். நல்லா பார்த்து போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எந்த அளவுக்கு அவுட்புட் வருது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு விளாகர்ஸோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அதனால தான் வந்து நான் வந்து இறங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் உண்மையிலே ஹெல்மெட் போட்டுலாம் ஐயோ ஓட்டவே முடியலைங்க. எப்படின்னா உள்ளே வந்து அப்படியே செம்மையாக இருக்கு. அது மாதிரி எப்படி சொல்கிறது, செம்மையானா நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு மாதிரி அப்படியே ஹீட்டாக அப்படியே உண்மையிலே மூச்செலாம் வர்றதுனா கஷ்டம். ஆனால் உண்மையிலே எப்படி தான் வந்து மோட்டோ விளாக்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி, நம்மளும் மோட்டோ விளாகில் இறங்கியாச்சு, பண்ணணுமல்லவா. அதனால தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம், எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக், சரி ஒரு வீர மரணம் அடைஞ்ச உங்களை வந்து பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீர மரணம் அடைஞ்சவங்களை பார்க்கலாம் முடியாது. அங்கே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது எங்கள் ஊரில். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் 5 கிலோமீட்டர் கிட்டே வந்து அது இருக்குது. கரெக்டாக வந்து இது புதுக்கோட்டை பைபாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக வந்து தெரில, இதை நான் போயிருக்கேன். ஏன்னா அதனால் வந்து எனக்கு தெரியும். பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தாத்தா வந்து சடனாக வந்து இது பண்ண கீழே போட்டார் மூட்டையை வந்து. அவர் வந்து ஒன் சைடாக தான் வச்சுருந்தார். அவர் எதுக்கு எப்படி வச்சாந்தில் இவ்வளோ இதை எடுத்து ஏற்றிட்டு போகிறாரு. சரி, இறங்கி எறா அப்படின்னு சொல்லி அவனை வந்து இறங்கி எடுக்க விட்டோம். ஏன்னா வந்து இப்போ திடீர்னு லாரிலாம் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இருந்தாலும் வந்து திடீர்னு இது மாதிரி போயிட்டுருக்க மூட்டை வந்து டக்குன்னு பிரேக் அடித்தாங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. மூட்டை போனால் போயிட்டு போகுது, நீங்கள் வந்து ஓரமாக போயிருங்க, அப்புறமேட்டு அவங்கள கொஞ்சம் மெதுவாகவே போங்க, அப்போ தான் உழுவாது அப்படின்னு சொன்னோம். சரி சரிப்பா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம். இப்போ 8th இருக்கிறது தான் நம்ம வந்த ஸ்பாட்டு. பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த இது இடம். இது வந்து இலங்கையில் வந்து நம்ம தமிழ் மக்களை வந்து எப்படின்னா ஒரு போரில் வந்து சாவடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பேருன்னு தெரில சரியாக. ஏன்னா இதை பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. சரி, எனக்கு வந்து எப்படின்னா அந்த காலத்தில் உள்ளவங்க இறந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நான் காட்டுறேன், தஞ்சாவூர் அரண்மனை பெரிய கோயிலெலாம் நான் காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ஸ்டா ஐடி வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் என்னோட மூஞ்சை பார்க்கணும்னா அதில் பாருங்கள். ஏன்னா இந்த மோட்டோ விளாக் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் கொஞ்சம் சையாக இருந்துச்சு. அதுமாதிரி நிறையா ஃபேஸ் கேம் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் லைவில் இருந்தேன். அப்போயே நான் வந்து ஃபேஸ் கேம்லாம் காட்டி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ தாத்தாட்ட வந்து கேட்டேன், உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீயா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ தான்ப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது காசே கிடையாதுங்க, 1 ரூபா இல்லை. ஆனால் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் உள்ளே போனதில் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், ஒரு அண்ணனுக்கு வந்து பேசவே முடியாது. அவர்கிட்ட வந்து நான் தெரியாமல் கேட்டேன், இது வந்து எப்போ வந்து கொலை பண்ணாங்கிறேன் எப்போ வந்து இறந்தாங்க, ரைட்டு 2-1 தான், எப்போ வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போனேன். தம்பி என்னால் வாய் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காட்டினாங்க. அது வந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. இவங்க தான் வந்து இந்த போரில் வந்து இறந்தவங்க. அவங்களுக்கும் தனியாக மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையிலே. எப்படி சொல்கிறது, அப்படியே அந்த வீர மரணம் அடைஞ்சவங்க கை கால் எல்லாம் தலைலாம் தனியாக இருந்துச்சா. அதெல்லாம் வந்து அப்படியே போ அப்படியே காட்டுறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணன் தான் இந்த அண்ணன் போய் தெரியாமல் வந்து கேட்டோம். ஆனால் கேட்டது தப்பு இல்லை, நம்மளுக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இது எப்போ நான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வாய் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். ஐயோ என்னால் மனசே கேட்கல, ஐயோ என்னடா இப்படி வந்து படைச்சிருக்காங்களே. ஆனால் அவங்க வந்து வாய் பேச முடிஞ்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு கைடு மாதிரி முன்னாடி போய்ட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தாங்க, நம்ம மச்சான் தான் அவன். பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறோம், உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு எந்திரன் ரோபோ வச்சுருக்காங்க. இது விலாகா இல்லை ஃபன்னாக போயிட்டுருக்கா, இது என்னன்னு தெரில. அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் அல்லவா, அதனால் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இதான் அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட பின் விவரம் எல்லாமே வந்து கீழே அப்படியே கொடுத்துருந்தாங்க வரிசையாக. அதெல்லாம் ஒன்று ஒன்றா படித்தோம்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே போவோம். அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை நான் வந்து பார்த்துட்டேன். சரி இதை வந்து நம்ம யூடியூப்பில் போடலாம். இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்லலாம் போட்டாங்க, ஆனால் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ 22 அல்லவா அது, இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி காட்டணும். அப்போலேருந்து இதாக வச்சுருக்காங்க, இருந்தாலும் ஃபோட்டோ கிட்டலாம் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி கொண்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண பொருள் போல இருக்குது. யூஸ் பண்ணதுன்னா அங்கே கடந்த அவங்க இறந்தப்போ கடந்த பொருள்லாம் இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பேருங்க, நிறையா பேர் வந்து இறந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரே பண்ணாங்க அந்த சைடு உள்ளவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தமிழர்கள் இழந்த மண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இறந்து கிடந்தப்போ ஒவ்வொரு மண் அப்படியே வரிசையாக இருந்துச்சு பொழுக்கு, எப்படின்னா ஒவ்வொரு விதமான மண் பொழுக்கு, அதனால் வந்து அதையும் எடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி பண்ணுறது வந்து சும்மாலாம் கிடையாது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே வந்து அரசாங்கம் தான் நினைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது, புக்கெலாம் இருக்குது, அதை பற்றி புக்கெலாம் எடுத்து படிக்கலாம். படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கோங்க. இதோடய லொக்கேஷன் நான் வந்து கீழே கொடுக்குறேன், இல்லாட்டி இதோடய பேர் வந்து டைட்டிலில் போகிறேன். அந்த பேர் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காட்டிடும். ஏன்னா வந்து இது வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஃபோட்டோ, எல்லா இறந்தவங்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்த்தோம் அப்படியே வந்து ஒரு அண்ணா உட்காந்தார், அப்படியே என்னடாவான் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் பொறுமையாக. ஆனால் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. இங்கே வந்து இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு, மேடை ஸ்டேஜ்லாம் இருந்துச்சு பார்த்தோம், அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே பொறுமையாக, சரி எல்லாமே வந்து சக்கு சக்குன்னு வந்து விளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன எதுன்னு விவரமாக வந்து சொல்ல மாட்றாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே தான் பஸ் வரும் அப்படின்னு கூட சொல்ல மாட்றாங்க, டப்புன்னு வந்து விளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா. ஏண்டா இது 10 வாட்டி சொல்லுவாங்க, நானே என் சேனல் பழைய சேனல்லாம் வந்து ஐயோ 100 வாட்டிக்கு மேலே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஊஞ்சல்லாம் இருந்துச்சு, 12 வயசு கீழே தான்ப்பா விளாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வேறு 12 வயசு இல்லையா, அதனால் ஆனால் 10 வயசு தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விளாட ஆரம்பிச்சிட்டோம். விளாண்ட வீடியோ அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த விளையாட்டு இடத்துக்கு வந்துட்டாலே எல்லாம் வந்து மறந்துடும். ஏன்னா அது எப்போ விளாண்டது எப்போ, அதுக்கப்புறம் மொபைல் வந்ததுலேருந்து எதையுமே விளாண்டதாக நாங்கள் சரித்திரமே கிடையாது. யாருமே சொல்கிறேன் இப்போ வரையுமே சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு மொபைலில் தான் அப்படியே போயிட்டாங்க. அதனால் வந்து சும்மா சர்க்கிள் மட்டும் அப்படியே நம்ம கோப்ரோ வியூவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோப்ரோலாம் கிடையாதுங்க மொபைல் தான், அந்த நிழலில் கூட தெரியும் பாருங்கள். மொபைலில் தான் நான் மோட்டோ பிளாக் பண்ணுறேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே கம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றா வந்து ஹெல்மெட்டை எப்படி வாங்கினேன், எந்த ப்ரைஸில் வாங்கினேன், இந்த மோட்டோ பிளாக் செட்டப்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். எந்த வீடியோ ஹெல்மெட் வீடியோ வேணுமா, இல்லை கோப்ரோ செட்டப் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கீழே கம்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண தட்டு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இருக்கையிலே முக்கியமான சீனாக இதாங்க. பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கையெலாம் எப்படி கிடந்துச்சி, அந்த இடத்துல இறந்து கடந்துருப்பாங்களே அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த இது வந்து ஷூட் பண்ணாங்க. அங்கே பாருங்கள் பீரங்கி ஏகே நிறையா கன்னெல்லாம் வச்சு அப்படியே செதுக்கிறாங்க சிலையாக. இப்படி தான் இருந்துச்சா, இந்த பாருங்கள் இந்த லான்ச்சர்லாம் விட்டு தான் அப்படி தான் கொன்னாங்க. இது மாதிரி தான் கை கிடஞ்சி, கால் தனியாக கிடஞ்சி, இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வந்து தொட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கானுங்க. கால்லாம் எப்படி தனியாக கிடக்காது, அப்படியே வந்து ஒரு இதாக செதுக்கியிருக்காங்க. இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஐயோ நம்பவே முடியலனால மண்டை உள்ள பாருங்கள். அவங்க இறந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுத்திருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் அப்படியே ரியலாலாம் பார்த்தோம், ரியலாக இன்னும் காட்டியிருந்தாங்க அப்படின்னா வந்து சத்தியமாக யாராலுமே பார்த்துருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சாம்பல், ஒரு சில பேர் சாம்பல்லாம் வச்சுருந்தாங்க, யாரோட சாம்பல்னு அப்படின்னு தெரில. அது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மண்டபமாகவே அவங்களுக்காண்டி கட்டி அமைச்சு இப்போ வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்தான் இது, ஏன்னா வந்து இவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க, அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணுறதுங்கிறது பார்த்துங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருத்தராக அந்த இதை போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து திறக்கலாம் மாட்டாங்க, ஒன்லி அப்படியே அந்த ஹோட்டலில் வந்து குனிஞ்சு பார்த்துக்க வேண்டியதான். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கீழே கம்பாஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க.
ஷேர் பண்ணி விட்டால் தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். பாய், லவ் யூ, பாய் கைஸ்.